சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்கும் லால் சலாம் படத்தோட டீசர் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போகிற ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவர் சில வருடங்களுக்கு முன்பு திருமண உறவிலிருந்து வெளியே வந்தாங்க. திருமண உறவிலிருந்து வெளியே வந்தாலும் அதிலேயே முடங்கி விடாமல் தனது சினிமா குறித்த பணியில் ஆர்வமாக கவனம் செலுத்திட்டு வராங்க. இயக்குனராக அறிமுகமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூணு படம் மூலம் பார்த்திங்கன்னா இயக்குனராக அறிமுகமானாங்க. தனுஷ், ஸ்ருதிகாசன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த அந்த படம் விமர்சன ரீதியாக வரவேற்பு பெற்றாலும் வசூல் ரீதியாக சரியாக போகல. இதனடுத்து வைராஜாவை படத்தை இயக்குனாங்க. கௌதம் கார்த்திக், பிரியா ஆனந்த் உள்ளிட்டோர் நடிச்சிருந்த அந்த படமும் சரியாக வரவேற்பை பெறவே இல்லை. லால் சலாம் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் லால் சலாம் என்ற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சு இறுதிக்கட்ட பணிகளும் முடியும் தருவாயில் இப்போ இருக்குது. அண்மையில் ரஜினிகாந்தும் தன்னுடைய போர்ஷனுக்காக டப்பிங் வந்து செய்து முடிச்சிருந்தார். மொய்தீன் பாயா ரஜினிகாந்த் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. லால் சலாமில் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் பக்காவாக நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மும்பையில் அவர் தாதாவாக இருப்பார் என்றும் விஷ்ணு விஷாலையும் விக்ராந்தியும் ஒரு பிரச்சனையிலிருந்து அவர் காப்பாற்றுவது போலவும் காட்சிகள் இருக்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை கேட்கும்போது ரசிகர்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஹைப் எகுருது. மேலும் படத்தில் கபில் தேவும் நடிக்கிறார் என்றது எல்லாருக்கும் ஏற்கனவே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. படக்குழு படம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் லால் சலாம் படத்தோட டீசர் ரிலீஸ் குறித்து அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதன்படி டீசரானது தீபாவளி அன்று நவம்பர் 12 காலை 10:45 வெளியாகும் சொல்லிட்டு புதிய போஸ்டரோட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரில் ரஜினிகாந்த் இஸ்லாமியர் கெட்டப்பில் நாற்காலியில் அமர்ந்திருக்காரு. இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீசர் படமும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வராங்க. படமானது அடுத்த வருடம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா திரைக்கு வர இருக்கு. மேலும் நம்ம லால் சலாம் படம் கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அயலால் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டியே அப்போ வந்து நிலவ போகுது. மேலும் இன்னும் எந்தெந்த படங்கள்லாம் அது கூட வரிசையில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் லால் சலாம் டீசருக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, படத்தில் ரஜினியோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.